கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த யூதர்கள் பலஸ்தீனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்க கூடிய, ஏன் இந்த உலக நாட்டுடைய அனைத்து கட்டுப்பாட்டையும் அனைத்து இயந்திர கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கக்கூடிய இந்த யூதர்கள், இவர்கள் யார்? இவர்களுடைய வரலாறு என்ன? இவர்களை விட கோழைகள் யாரும் கிடையாது. இவர்களை விட பயங்கரமான கோழைகள் யாருமே கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போருக்கு அழைத்தார்கள். என்ன சொன்னார்கள் இந்த யூதர்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்து, ஃபத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்களுடைய இறைவனும் போருக்கு செல்லுங்கள், நாங்கள் வெற்றியா தோல்வியா என்று காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அவ்வளவு கோழைகளான இந்த யூதர்கள் ஹிட்லருடைய அழிப்பிற்கு பிறகு, யூத இனத்தை ஹிட்லர் அழித்ததற்கு பிறகு தஞ்சம் தேடிக்கொண்டு, பாதுகாப்பை தேடிக்கொண்டு முஸ்லிம் நாடுகளிலே அடைக்கலமானவர்கள். உலகத்திலே அதுவரை யூதர்களுக்கு என்று ஒரு தனி நாடு கிடையாது. அகதிகள் அவர்கள். எங்கு பார்த்தாலும் அகதிகளாகத்தான் மதிக்கப்படுவார்கள். எங்கு போனாலும் துரத்தப்படுவார்கள். இரத்தத்தினால் எழுதப்பட்ட வரலாறு தான் யூதர்களின் வரலாறு. நீங்கள் படித்து பார்க்கலாம் அவர்களுடைய வரலாற்றை. பலஸ்தீனில் வந்து அடைக்கலமானார்கள் யூதர்கள். ஹிட்லருடைய அந்த அழிப்பிற்கு பிறகு முஸ்லிம்களிடத்திலே வந்து பிச்சை கேட்டார்கள், அடைக்கலம் கேட்டார்கள். அடைக்கலம் கொடுங்கள் எங்களுக்கு, நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று பிச்சை கேட்டதற்கு பிறகு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை, எதிரிகள் யாராவது வந்து உங்களிடத்திலே அடைக்கலம் கேட்டால் நீங்கள் அடைக்கலம் கொடுங்கள், அவர்கள் உங்களுடைய வீடுகளிலே அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்கட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்த கட்டளையை பலஸ்தீனிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் செயல்படுத்தினார்கள். எப்போது பார்த்தாலும் சூழ்ச்சியை கையாளக்கூடிய இந்த யூதர்கள், எப்போது பார்த்தாலும் பின்னால் நின்று குத்தக்கூடிய இந்த யூதர்கள், 1945க்கு முன்னால் உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்ற நாடே இல்லாத பொழுது, 1445க்கு முன்னால் தங்களுடைய சூழ்ச்சியால், தங்களுடைய பண வலிமையால், தங்களுடைய அந்த கையாளக்கூடிய திறமையால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நசரானிகள் யூதர்களுடைய உதவியால் இஸ்ரேல் என்ற நாட்டை பலஸ்தீனிலே உருவாக்கி, பலஸ்தீனிலே வாழக்கூடிய முஸ்லிம்களை நாடுகளை விட்டு வெளியேறுமாறு ஏவி பைத்துல் முக்கத்தஸை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய நாடாக முழு பலஸ்தீனும் ஆக வேண்டும் என்பதற்காக எப்போது இஸ்ரேலை அந்த யூதர்கள் கைப்பற்றினார்களோ அன்றிலிருந்து இதுவரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் தான் பலஸ்தீனிலும் கசாவிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம். கண்ணியத்துக்குரியவர்களே, அது நாட்டிற்காக முஸ்லிம்கள் போராடக்கூடிய போராட்டக்காரர்கள் அல்ல. தங்களுடைய சுதந்திர நாட்டிலே, தாங்கள் வாழ்ந்த நாட்டிலே அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹுவை, முஹம்மது ரசூலுல்லாஹுவை சுதந்திரமாக உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய போராட்டம். பைத்துல் முக்கத்தஸை பாதுகாப்பதற்கு அவர்கள் இழக்கக்கூடிய உயிரிழப்புகள் தான் இன்றைய உலகம். இன்றைய உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகள் பலஸ்தீனிலே போராடக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து தீவிரவாதிகள் என்கிறது. அங்கே போராடக்கூடிய இஸ்லாமிய குழுக்களை பார்த்து தீவிரவாத குழு என்கிறது. சுதந்திரத்திற்காக போராடுவது தீவிரவாதம் என்றால், தன்னுடைய நாட்டிலே அகதி ஒருவன் உள்ளே வந்து அந்த நாட்டை தன்னுடைய நாடாக மாற்றுவதற்காக அவன் போராடுவது போராட்டம் என்றால், அதை எதிர்த்து சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்கள் தங்களுடைய நாட்டிற்காக போராடுவது தீவிரவாதம் என்றால், இந்தியாவிலே போராடிய முஸ்லிம்களையும் இந்தியர்களையும் என்ன கூறுவார்கள் என்று சொல்லுவார்களா? சுபாஷ் சந்திர போஸ் போராடினாரே ஆயுதத்தை தூக்கி, அவரை தீவிரவாதி என்று சொல்ல இந்த உலக சமூகத்திற்கு துணிவு இருக்கிறதா? ஏன், அவர்கள் தங்களுடைய நாட்டிற்காக போராடினார்கள். பலஸ்தீனில் எதற்காக போராடுகிறார்கள்? இஸ்ரேல் வேண்டும் என்பதற்காக போராடுகிறார்களா? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவை கொடுப்பாளாக. கண்ணியத்துக்குரியவர்களே, சிந்தனையாளர்கள், அறிவாளர்கள் அதிகம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டெக்னாலஜிகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் யூதர்கள். அமெரிக்காவுடைய அடுத்த அதிபர் யார் என்பதை முடிவு செய்து தேர்தலை நடத்துபவர்கள் யூதர்கள். ஏன், இந்தியாவிலே அதிபர் யார், இந்தியாவிலே அடுத்த பிரதமர் யார் என்று இஸ்ரேல் தான் முடிவு செய்யும் என்ற அளவிற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டுப்பாட்டையும் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு, தாங்கள் தான் உலகத்தை ஆளப்போகிறோம் என்று திமிர் கொண்டிருக்கக்கூடிய இந்த யூதர்களின் பெருமையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழிக்கக்கூடிய நாள்
விரைந்து கொண்டிருக்கிறது. அறியட்டும் அந்த கசாவில இருக்கக்கூடிய மக்கள், அறியட்டும் பலஸ்தீனில இருக்கக்கூடிய மக்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான் மூமின்களே, யூதர்களோடு சமரசம் என்பது முஸ்லிம்களுக்கு கிடையாது. யூதர்களிலே சமாதானத்தை நிறுத்த வேண்டும் என்ற பேச்சுக்கே முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடம் கிடையாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். படித்து பாருங்கள், சூரத்துல் மாயிதாவுடைய 82வது வசனம், லதஜிதன்ன அஷத்தன்னாஸ் அதாவத்தல் லில்லதீன ஆமனு அல் யஹூத வல்லதீன அஷ்ரகு. நபியே, ஈமான் கொண்டவர்களுக்கு பகைவர்களாக பெற்றுக்கொள்வீர்கள், அதிகம் எதிரிகளாக பெற்றுக்கொள்வீர்கள் யூதர்களையும் அவர்களோடு முஷ்ரிக்காக வாழ்பவர்களையும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் சூரத்துல் பக்கராவுடைய 120வது வசனம், வலன் தர்பா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். நபியே, உங்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே சமரசம் கிடையாது. வலன் தர்பா அன்கல் யஹூது வலன் நசாரா, யூதர்கள் நசராணிகளுக்கும் உங்களுக்கும் இடையிலே பொருத்தம் சமாதானம் என்பதே கிடையாது. சமாதானம் வேண்டுமென்றால் ஒன்று இருக்கிறது, ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும், ஒன்று நீங்கள் அவர்களுடைய மதத்தை பின்பற்ற வேண்டும் அல்லது அவர்கள் உங்களுடைய மதத்தை பின்பற்ற வேண்டும். இந்த இரண்டும் நடக்காத வரை சமரசம் என்பதே யூதர்கள் நசரானிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிடையாது. இந்த பகை மறுமை வரை இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். நபியே சொல்லுங்கள், குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ்வின் நேர்வழிதான் உண்மையான நேர்வழி. வல இனி தபஅதா ஹுவாஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம். நபியே, தெளிவான அறிவு உங்களுக்கு கிடைத்ததற்கு பிறகும் அந்த யூதர்களையும் நசரானிகளையும் நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு எச்சரிக்கை செய்கிறான், மாலக மினல்லாஹி மின் வலியும் வலா நசீர். அல்லாஹ்விடத்திலிருந்து நபியை உங்களை பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு உதவியாளரையும் எந்த ஒரு பொறுப்பாளரையும் நபியே நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அல்லாஹ் மேலும் தொடர்கிறான், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யர்துனக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா. நபியே, இந்த யூதர்கள், இந்த முஷ்ரிக்குகள், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எப்படி அவர்கள் வழிகட்ட முஷ்ரிக்குகளாக வழிகட்ட காஃபிர்களாக வாழ்கிறார்களோ அது போன்று உங்களையும் வழிகட்ட காஃபிர்களாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏன் அல்லாஹ் சொல்கிறான், ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸஹிம், அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பொறாமை. லா இலாஹா இல்லல்லாஹ், இந்த முஸ்லிம் சமூகத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பொறாமை உங்களை அவர்களை போன்ற வழிகட்ட முஷ்ரிக்குகளாக காஃபிர்களாக மாற்ற வேண்டும் என்பது. லா இலாஹா இல்லல்லாஹ், சஹாபாக்களிடத்தில் அந்த யூதர்களால் நுழைய முடியவில்லை. அவர்களை பின்பற்றிய தபஅ தபயீன்கள் அவர்களிடத்திலும் இந்த யூதர்களால் நுழைய முடியவில்லை. ஆனால் அதற்கு பிறகு உருவான சமூகங்கள் ஏன் இன்று வரையிலும் இருக்கக்கூடிய சமூகங்கள் அந்த யூதர்களுடைய வலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. லா இலாஹா